எனது பெயர் தோமஸ் அருள்ராஜா. நான் நாவாந்துறையில் வாழ்கின்றவன். என்னுடைய தென்மொழி நாட்டுக்கூத்து பயிற்சியை நாவாந்துறையில் இருக்கும் நீக்கலான் வின்சென்டி போல் என்பவரால் நான் அறிமுகப்படுத்தப்பட்டேன். அவருடைய பாடல்கள் திறமையினால் நானும் கொஞ்சத்தை கற்று திருமறை கலாமன்றம் என்னும் ஸ்தாபனத்தில் 30 வருடங்கள் நான் தொடர்ந்து இப்போவும் இருந்து கொண்டிருக்கிறேன். நாடகங்கள், பலிக்கலங்கள், கூத்துகள் எல்லாத்திலையும் நான் நடிச்சிருக்கிறேன். நீங்கள் என்னை வந்து சந்திச்சிருக்கிறீர்கள். அதிகமாக மக்களுக்கு என்னை தெரியும். நான் பாசூர், கரூர், நாவாந்துறை, கொழும்புத்துறை போன்ற மக்களுடன் இணைந்து தான் எல்லா நாடகங்களும் நடித்திருக்கிறேன். ஆதலால் என்னுடைய வளர்ச்சி காரணமான ஒரு சில பெரிய மனுஷர் இருந்தபடியால் நான் இன்றைக்கு இந்த திரைப்பட குடிசாமன எழில் திரைப்பட குடிசாமனத்துக்கு போட்டி எடுக்கிறதுக்கு நான் இன்றைக்கு வந்திருக்கிறேன். அவருடைய ஆசியுடன் என்னுடைய போட்டியை நான் ஆரம்பிக்கின்றேன். சில பெரியவர்களுடைய கைங்கரியம் தான் உங்களுக்கு இந்த ஒரு வாய்ப்பை தந்திருக்கேன்னு சொன்னீங்க. யார் அந்த பெரியார்கள்? திருமறக்கலாம் என்ற இயக்குனர் மரிய சேவியர் அடிகளார், கலாபூசணம் நீக்லான் வின்சென்டி போல் அவர்கள், பெக்மன் ஜேராசா, பாசோர் பாலதாஸ் போன்றவர்கள்லாம் என்னை இந்த நாடகத்துறையில் முன்னணியை கொண்டு வந்தவர்கள். இந்த அந்த காலத்தில் நீங்கள் முரளிதரின் நாடகங்கள் கூத்து எல்லாம் கரெக்டாக செஞ்சிருக்கிறீங்க. இப்போ அந்த கலை பாரம்பரியம் அதை ரசிக்கக்கூடிய மக்கள் ரசனை இந்த நிலையில் இருக்கு. முந்தி அந்த நாளில் நாங்கள் விடிய விடிய கூத்த பாடுவாங்கள். இப்போ தற்சமயம் அந்த வாய்ப்பு இல்லாதனால 2.5 மணித்தியாலும் 3 மணித்தியாலும் தான் இப்போ சாதாரணமாக ஒரு நாடகத்தை போடுகின்றோம். ஆனால் மக்களுக்கு அது ஒரு நல்ல வாய்ப்பு என்னன்னு சொன்னால், நாங்கள் விடிய விடிய கூத்து பார்த்து தொழில் இல்லை அடுத்த நாள், பள்ளிக்கூடம் இல்லை அடுத்த நாள், இப்படியான சில அசௌகங்களால் இப்போ 3 மணித்தியாலும் என்றால் அவர் தொழிலுக்கும் போகலாம், பள்ளிக்கூடத்துக்கும் போகலாம் பிள்ளைகள். ஆனபடியாக இப்போ 3 மணித்தியாலும் தான் சாதாரணமாக ஒரு நாடகம் நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு விஷயத்தை நாங்கள் செய்கிறோம்னு சொன்னால் அந்த செய்கையாளர் எங்களுக்கு ஏதாவது கிடைக்கும். கலைஞர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு நாடகம் ஒன்றில் தோண்டி நடிக்கிறீங்க, நாடகங்களை மேடி ஏற்றுறீங்கன்னு சொன்னால் ஒன்று அந்த நாடகத்தை பார்க்குற மக்களுக்கான ஒரு சந்தோஷத்தை ஒரு செய்தியை சொல்றதுக்கு அப்பால் உங்களுக்கு ஒரு விதமான வருமானம் ஒன்று தரும். அப்போ இந்த துறையில் நீங்கள் இவ்வளோ காலம் 30 வருஷமாக ஈடுபட்டு கொண்டிருக்கிறீங்கன்னு சொன்னால் இதுவரைக்கும் அந்த துறை உங்களுக்கு என்ன வரங்களை தந்திருக்கிறது, என்ன வரப்பிரசாதங்களை நீங்கள் பெற்றிருக்கிறீங்க? ஓ, நல்ல கேள்வி. தற்சமயம் நான் ஏஜி ஆஃபீஸில் நடிகர் சங்கத்தில் இணைஞ்சு 25 வருடங்களாக சேவையாற்றின படியால் எனக்கு மாதம் 5000 ரூபா எனக்கு ஒரு பென்ஷன் அடிப்படை மாதிரி தந்து கொண்டிருக்கிறார்கள். அது 1 வருஷத்துக்கு தான் அந்த காசு தர்றேன்னு சொல்லியிருக்கேன். ஆனால் அப்படி சில நாடகங்களுக்கு போனால் ஒரு கூத்து பழக்கினால் ஒரு சந்தோஷமான ஒரு சன்மானம் எங்களுக்கு கிடைக்கும். இந்த உங்களுடைய துறை சார்ந்த கலைஞர்களிடையே இருக்கிற பரஸ்பரம் அந்நியமான உறவு, ஒருத்தரை புரிதல், ஒருவருக்கு ஒருவர் மதித்தல், உதவி செய்தல், அது இதற்கு நாங்கள் நாடகம் ஒன்று உருவாகிறதுக்கு நாங்களோட 5-6 பேர் எங்களோட சரசோ நிலையங்கள் ஒரு கூட்டு ஸ்தாபனம் மாதிரி இயங்கி தான் இந்த நாடகங்களை செய்கிறோம் நாங்கள். இப்பொழுது நான் போன ஞாயிற்றுக்கிழமை எங்களை நாவாந்துறையில் பண்டாரவணியன் என்ற நாட்டுக்கூத்து பிரதி எங்கள் பங்கு தந்தையால் வழங்கப்பட்டது. அவர்கள் ஒற்றுமையாக சந்தோஷமாக நல்ல வரவேற்று இந்த நிர்வாகம் எங்களை நல்ல சிறப்பாக இந்த காரியத்தை செய்து முடிச்சிருக்கின்றது. நாங்கள் எல்லாம் ஒன்று நிர்வாகத்தோடு தான் செய்கிறோம். என்ன செய்தாலும் நிர்வாகத்தோடு ஒத்துழைப்போடு நாங்கள் இதான் செய்வோம். இப்போ கூத்து போடுறோன்னு சொன்னால் அந்த சனசன நிலைய நிர்வாகம்தான் வெளியிலேயோ அங்கேயோ காசை கீதை போட்டு செலவுக்கு படுத்து எங்களை முறையேற்றி எங்களையும் மேற்கொட்டு. இப்போ எங்கள் திரைப்படத்துறை எடுத்துக்கொண்டால் இப்போ உள்ள மக்களுடைய அபிமானத்தை வந்த இளம் நடிகர்கள் எடுத்துக்கொண்டால் அவர்கள் சிவாஜி கணேசனை தங்களுக்கு முன்னுதாரணமாக காட்டுவார்கள், அல்லது உலகநாயகம் கமலஹாசனை பற்றி சொல்வார்கள், இசைஞானி இளையராஜாவை கேட்டால் அவர் மெலிசை மன்னரை பற்றி சொல்வார். அப்போ உங்களுக்கு
நான் நீக்லான் வின்சென்டி போலண்டவர் தான் நான். ஏனென்றால் நான் நாட்டுக்கூத்து அறியாத நான் எனது அண்ணன் ஆண்டனி நீக்லாஸ் என்பவர் பூந்தான் ஜோசப் போன்றவர்களோட பிரபலியமான ஒரு நாடக நடிகர் பாடகர். அவர் வீட்டிலேருந்து பாடிக்கொண்டு இருக்கும் பொழுது அந்த பாட்டை நான் ரசிப்பேன். அவர் போன பிறகு நான் என் பாட்டில் பழைய பழைய அந்த பாட்டை பாடினத்தால் ஒரு அளவுக்கு இந்த நாட்டுக்கூத்தை கொஞ்சம் புரிந்து கொள்ளக்கூடியதாக எனக்கு லேசாக இருந்தது. இந்த ஒரு கலைஞருக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய சந்தோஷம் அந்த நிகழ்வு அரங்கேறுகின்ற போது கைதட்டல்கள் பாராட்டுகள் அதை தாண்டி திறமைக்கான விருதுகள் இவை பற்றி உங்களுடைய அனுபவம். திருமர கலாமண்டத்தில் ஜோபு என்ற நாடகத்தில் நான் ஒரு பேக்கி நடிக்கிற ஒரு கட்டம் ஒன்று இருந்தது. அது என்னுடைய மனதுக்கு அந்த சிறப்பான நாடகமாக நான் தெரிந்தேன். அந்த நாடகத்தை நாவாந்துறையில் அந்த நாடகத்தை நான் மேடை ஏற்றினேன். ஏற்றும்போது நாவாந்துறை மக்கள் எனக்கு அமோக வரவேற்பும் என் அருள் கூத்து நடுகளும் போடு என்ற அளவுக்கு என்னை மெச்சினார்கள். அதில் இருந்து எனக்கு ஒரு ஆர்வம் தானாக பிறந்தது. நான் ஒரு 11-12 நாடகம் மூட ஏற்றிட்டிருக்கிறேன். ஆனால் நான் நாடகம் எழுத தெரியாது. ஆனால் அந்த நாடகங்களை பார்த்தால் அதை நான் மெருகூட்டி இன்னும் கொஞ்சம் நல்லா செய்யக்கூடிய அளவுக்கு நான் பழகியிருக்கேன். இப்போ கலைஞர்கள் அந்த கலையை முழுநேரமாக செய்வார்கள். அதை விட தன்னுடைய திருப்திக்காக பகுதி நேரமாக செய்வார்கள். நீங்கள் முற்றுமுழுதாக இந்த சீர்பாடுகள் இருக்கிறீர்களா, வேறு ஏதாவது உங்களுடைய வருமானத்துக்காக குடும்ப வருமானத்துக்காக வேறு ஏதாவது செய்கிறேன்? நான் எவ்வளோ கடத்தொழிலாளி. நான் கடத்தொழில் செய்ததுனால்தான் தற்சமயம் என்னால் முடியாத காரணத்தினால இந்த சின்ன பிள்ளைகளுக்கு வளர்ற இளம் சிறார்களுக்கு பழகி நாட்டுக்குத்த பழகி இந்த கிறிஸ்மஸ் காலங்களில் ஒளிவிழாவுக்கு எல்லா இடங்களையும் நான் அரேஞ்ச் பண்ணி போடுறோம். அதிகமாக ஒரு 5-6 இடத்துல எங்களுக்கு அழைப்பு வரும். அப்போ நான் சின்ன பிள்ளையில தான் அந்த நாடகத்துக்கு பயன்படுத்துகிறேன். பாராட்டுகளையும் பெற்றிருக்கிறேன். கற்றுக்கொள்வதற்கான ஆர்வம் எப்படி இருக்குது இந்த தலைமுறையில்? இப்போதைய தலைமுறையில் சின்ன பிள்ளைகளுக்கு இப்போ கொஞ்சம் ஆர்வம் வந்திருக்கிறது. முந்தி இதுக்காக தான் கொஞ்சம் கஷ்டம். இப்போ ஆர்வம், நல்ல ஆர்வம். இப்போ பாருங்கள், நான் பூரணமாக கொடுத்த பாத்திரம் 12 பேர் தான் நடிகர். 25 பேர் வந்துட்டு இருந்தோம். எனக்குத்தான் நான் இந்த நாடகம் முடிஞ்சு அடுத்த நாடகம் முழுகிறதுக்கு உங்களுக்கு தாரணம் தெரியும். ஆர்வம் காட்டுறாங்க. இந்த துறை சார்ந்த பொதுவான வளர்ச்சி இன்னும் நான் வளர போகிறேன். அப்போ அதுக்கு எனக்கு சில விஷயங்கள் கைகூடி வர பண்ணணும். என்ன விஷயங்கள் உங்களுக்கு தேவை இருந்தீங்க? வளர்ச்சிக்கு என்னுடைய நாடக வளர்ச்சிக்கு எங்களை ஊரில் விருதங்கம் கட்டாயம் எங்களுக்கு தேடுவேன். ஒரு வாசனை காரணம் ஊரில் இருக்கணும். ஆறு மொழியும் வாசிக்கிற ஒரு திறமசாலி எங்களோட ஊரில் இருக்கணும். சரி, எங்களுக்கு ஒத்துழைப்பு தரக்கூடிய மாதிரி அந்த நாட்டுக்கூத்தை பாடி கலைத்தவர்கள் பின்னணி பாடகர்களாக வந்து எங்களுக்கு ஒத்துழைப்பு தந்தால் எங்களுக்கு ஈஸியாகவும் வளர்ச்சிக்கு ஒரு உதாரணமாகவும் இருக்கு. விண்ணிலோங்கி ஆசி பொழி விமலன் தன்னை நெஞ்சிருத்தி மண்ணில் அவரின் மகிமை வர எண்ணும் பொருள்கள் நான் தருவேன். கண்ணின் மணி போலமை காக்கும் கத்தன் அருளை ஏதன்பேன் தேடி என்னை நாடி வந்தோரே தேவனருளால் தேனியரசம் நான் தருவேனே உமக்காய் நான் தருவேனே விருந்து உண்டு நிறைந்து செல்லுங்கள் நீங்கள் விரும்பும் இனிய பலகாரமுண்டு ஏகி செல்லுவீர் என்னையா ஏகி செல்லுவீர்.